Hi students, now we are going to see 7th problem in exercise 2.4. The question show that first subdivision la nama kudutha the given complex number enna solano purely imaginary nu solanum. Second subdivision la kuduthirukra and the complex number enna solano real nu appdi solanum. Or complex number eppo nama purely imaginary nu solluvona idhukku conjugate edutha minus la idhe complex number kedaikanum. Adhaavadhu z is equal to minus z bar சரிங்களா z is equal to minus z bar இது மாதிரி கிடைச்சதுனா அத நாம என்ன சொல்லுவோம் purely imaginary அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்ப ரியல் னு சொல்லுவோம் அப்படினா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும் அப்ப ரியலா இருக்கணும்னா z bar is equal to z ஓகேங்களா இங்க வந்து z bar is equal to என்ன சொல்லலாம் minus z ஒரு காஞ்சிகிட் எடுத்தா மைனஸ் நெகட்டிவ்ல கிடைக்கும் பட் இங்க காஞ்சிகிட் எடுத்தா அது அப்படியே கிடைக்கும் சோ அந்த மாதிரி இருந்தத ரியல் சரி இப்போ நாம ப்ரூஃப் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து z னு எடுத்துப்போம் லெட் z is equal to இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 plus i into root 3 ஹோல் பவர் 10 minus 2 minus i into root 3 ஹோல் பவர் 10 இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கறோம் So take conjugate on both sides. Then z bar is equal to 2 plus I into root 3 the whole power 10 minus 2 minus I into root 3 the whole power 10 whole bar. Okay. Which is equal to. Ipo, by the properties of conjugates, enna pannalam the conjugate vandu nama thani thaniya split pannikalam. So minus panna enna seiyalam thani thaniya pirikalam theriyum. Appo 2 plus I root 3 the whole power 10 conjugate bar minus 2 minus I into root 3 the whole power 10 whole bar again enna seiralam the conjugate vandu inside ulle kondu varalam power 10 na ulle kondu varalam appo 2 plus I root 3 bar whole power 10 minus next 2 minus I root 3 whole bar whole power 10 okay ipo 2 plus I root 3 ki nama conjugate edutha enna kidaikum प्लस मैनस कॉन्जुगेट अब टू माइनस आई इंटू रूट थ्री होल पावर टेन माइनस इं माइनस प्लस अब टू प्लस आई इंटू रूट थ्री होल पावर टेन इन से माइनस वो कामन वेपन माइनस इंटू कू प्लस आई इंटू रूट थ्री होल पावर टेन इत वो माइनस अब माइनस इंटू टू माइनस I into root 3 whole power 10 சரி இப்போ பாருங்க எனக்கு இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் திரும்ப கிடைச்சிருக்கு இல்லையா z அப்போ நான் என்ன சொல்லலாம் -z னு சொல்லலாம் நான் எடுத்தது z bar சோ z bar is equal to -z னு சொன்னா நாம என்ன சொன்னோம் பியூர்லி இமேஜினரி னு சொல்லிருக்கோம் அப்போ which implies z the given complex number is purely imaginary ஓகே சோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஓவர் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இதில் கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இசட்னு எடுத்துப்போம் லெட்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 19 மைனஸ் 7 டிவைடட் பை 9 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 நெக்ஸ்ட் பிளஸ் 20 மைனஸ் 5 ஐ டிவைடட் பை 7 மைனஸ் 6 ஐ ஹோல் பவர் 12 ஓகே இப்போ இதை நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும் பட் அதுக்கு முன்னாடி இது வந்து டிவைடில் இருக்குது கோஷனில் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் நியூமரேட்டரில் மட்டும் கொண்டு வர போகிறோம் அதுக்கு என்ன செய்யணும் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே 9 ப்ளஸ் ஐயா அது காஞ்சுகேட் 9 மைனஸ் ஐ அப்போ இங்கே 7 மைனஸ் 6 ஐயா இப்போ அது காஞ்சுகேட் வந்து 7 ப்ளஸ் 6 ஐ ஸோ அதால் என்ன செய்ய போகிறோம் காஞ்சுகேட்டெல்லாம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்போ 9 மைனஸ் 7 டிவைட பை 9 ப்ளஸ் ஐ இன்ட்டு 9 மைனஸ் ஐ டிவைட பை 9 மைனஸ் ஐ இது ஃபஸ்ட்டு நம்பர் ஓகே ப்ளஸ் செகண்ட் ஒன்றுக்கும் அந்த மாதிரி 20 மைனஸ் 5 ஐ பை 7 மைனஸ் 6 ஐ இன்ட்டு இங்கே 7 ப்ளஸ் 6 ஐ டிவைட பை 7 ப்ளஸ் 6 ஐ ஹோல் பவர் 12 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுறோம் இப்போ 19 இன்ட்டு 9 ஓகே ஸோ எவ்வளோ வரும் பாருங்கள் 171 நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் இன்ட்டு ரியல் மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி அப்படின்ட்டு ஸோ இங்கே 7 ஐ வரணும் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரின்ட்டு இமேஜினரி இமேஜினரி வந்து இங்கே 7 ஐ
7 இங்கே வந்து மைனஸ் 1 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 ஆகிடும் பட் ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் தான் வரணும் ஓகே அடுத்தது ப்ளஸ் ஐ இன்ட்டு ரியல் இன்ட்டு இமேஜினரி ரியல் நம்பரு இங்கே 19 இமேஜினரி வந்து மைனஸ் 1 அப்போ 1 மைனஸ் 1 இன்ட்டு 19 மைனஸ் 19 கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இமேஜினரி இன்ட்டு ரியல் இமேஜினரி வந்து மைனஸ் 7 ரியல் வந்து 9 அப்போது 7 இன்ட்டு 9 ஸோ 63 ஸோ மைனஸ் 63 சரி ஹோல் டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஷேப் இருக்கு இல்லையா அப்போது ஏ ஸ்கொயர் 9 ஸ்கொயர் வந்து 81 நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும் அப்போ மைனஸ் 1 வரும் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 பட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 நீங்கள் எழுதிடலாம் சரி இப்போ ஹோல் பவர் என்ன இருக்குது நமக்கு 12 ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கேயும் அதேமாதிரி ப்ராடக்ட் பண்ணிடுவோம் 20 இன்ட்டு 7 அதான் ரியல் இன்ட்டு ரியல் அப்போது 140 நெக்ஸ்ட்டு மைனஸ் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் 5 இங்கே வந்து ப்ளஸ் 6 ரெண்டு பாட்டில் பண்ணுங்க மைனஸ் 30 கிடைக்குமா பட் இங்கே வந்து மைனஸ் வரணும் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 30 ஆகிடும் இங்கே சரி நெக்ஸ்ட்டு இது வந்து ரியல் இன்ட் ரியல் மைனஸ் இமேஜினரி இமேஜினரி முடிச்சிட்டோம் இது ரியல் பார்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு இப்போ ரியல் இன்ட்டு இமேஜினரி ரியல் பார்ட் வந்து 20 இன்ட்டு 6 அப்போ எவ்வளோ வந்து 120 அப்போ 120 நெக்ஸ்ட்டு இமேஜினரி இன்ட்டு ரியல் அப்போது மைனஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 7 மைனஸ் 35 மைனஸ் 35 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரை இது ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா இல்லையா அப்போ ஏ ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49 சரி நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் 36 வரும் ஐ ஸ்கொயர் வர்றதுனால நமக்கு ஒரு மைனஸ் வரும் அப்போ ஃபார்முலாவில் மைனஸ் வரும் நடுவில் பட் ஐ ஸ்கொயர் மைனஸ் அப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஸோ 36 ஓகே ஹோல் பவர் என்ன இருக்குது 12 சரி இப்போது இதில் எடுத்து ஆட் பண்ணிங்களா இதில் வந்து செப்பரேட் பண்ணிடணும் இல்லையா 7 வந்து என்ன செஞ்சிடும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 164 ஓகே இங்கே மைனஸ் 19 மைனஸ் 63 இதில் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 82 ஓகே அப்போது முன்னாடி மைனஸ் வந்துடும் மைனஸ் 82 இன்ட் ஐ அப்படி எழுதிடலாம் ஹோல் டிவைடட் பை இங்கே ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 82 ஹோல் பவர் 12 ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் 140 ப்ளஸ் 30 ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 170 நெக்ஸ்ட் இங்கே 120 35 லெஸ் பண்ணிட்டோம் அப்போ 85 ஸோ ப்ளஸ் 85 ஐ ஹோல் டிவைட் பை இங்கே ரெண்டு ஆட் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் 85 ஹோல் பவர் எனக்கு நமக்கு 12 சரி இப்போது இதில் நம்ம 82 காமனாக எடுக்கலாம் இல்லையா 82 காமனாக இது 2 டைம்ஸ் இருக்கும் அப்போது 82 இன்ட்டு இது 2 டைம்னா 2 மைனஸ் ஐ டிவைட் பை 82 ஹோல் பவர் 12 இங்கே ப்ளஸ் இங்கே 85 காமனாக எடுக்கலாம் அப்போ 85 இன்ட்டு இது 2 டைம்ஸ் இருக்கும் அப்போ 2 ப்ளஸ் ஐ டிவைட் பை 85 ஹோல் பவர் 12 இங்கே 82 கேன்சல் பண்ணலாம் 85 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு இசட் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 இங்கே ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 ஓகே இது இசட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இசட் பார் கான்ஜுகேட் எடுக்க போகிறேன் இசட் பார் என்ன வரும் பார்க்கும் இசட் பார் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 ஹோல் பார் பாரை நம்ம தனித்தனியாக ஸ்பிட் பண்ணலாம் சொல்லணும் அப்போ 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 பார் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 ஹோல் பார் இது தனித்தனியாக நம்ம கான்ஜுகேட் எடுக்கும்போது இது 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 கிடச்சிடும் இது 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 கிடச்சிடும் அப்போ ஈக்குவல் டு நமக்கு திரும்ப அதே இசட் கிடச்சிச்சு ஓகே அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இசட் ஈக்குவல் டு இசட் பார் ஸோ இசட் ஈக்குவல் டு இசட் பார் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னா என்ன சொல்லியிருக்கோம் இஸ் ரியல் அப்படின்ட்டு ஸோ அப்போது செகண்ட் ஒன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 19 மைனஸ் 7 ஐ டிவைடட் பை 9 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 20 மைனஸ் 5 ஐ டிவைடட் பை 7 மைனஸ் 6 ஐ ஹோல் பவர் 12 இஸ் ரியல் ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்டு